வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோன்னா மகாலட்சுமி நம்ம குடும்பத்திலே நிலைச்சிருக்க குடும்ப தலைவிகள் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்த நேரம் என சொல்லப்படும் அதிகாலை நேரத்தில் படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் தேவர்களும் பித்தர்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்போது நாம உறங்கக்கூடாது காலையில் எழுந்ததும் வீட்டு கதவி திறக்கும் போது சுவாமியே மகாலட்சுமி வருக என மூன்று முறை கூறி வர வேண்டும் காலை நான்கு முப்பிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் இவ்வாறு செய்வதால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் காலையிலும் மாலையிலும் இருட்டுவதற்கு முன்பாக வீட்டில் இழக்க வேண்டும் வேண்டும் மாலையில் விளக்கு ஏற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கு வைத்த பிறகு தலைவாறுதல் பெண் பார்த்தல் முகம் கழுவுதல் போன்றவை செய்யக்கூடாது விளக்கு வைத்த பிறகு குப்பை கூலங்களை வெளியே வீசக்கூடாது பால் தயிர் பச்சைக்காய்கள் இவற்றை இரவில் கடன் வாங்குதல் கொடுத்தல் கூடவே கூடாது நெற்றியில் எப்பொழுதும் குங்குமம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலைகளுக்கு குங்குமம் கொடுக்கும் போல் குடும்ப தலைவிதான் குங்குமம் இட்டு கொண்ட பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பால் பொங்கி வழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு உப்பு வாங்குவது அதிர்ஷ்டம் மற்றும் எல்லாவித செல்வங்களையும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது அரிசி வறுப்பது புடைப்பது ஆகியவை செய்யவே கூடாதுங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழகளை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது வீட்டிற்கு வரும் சுமங்கலைகளுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் ரபிக்கை துணை வைத்துக் கொடுத்தால் தட்சணையாக ஒரு ரூபாய் தானயம் வைத்து தானயம் வைத்து கொடுக்கவும் லட்சுமி தேவி என்பவர் பணம் மற்றும் செல்வத்திற்கான கடவுள் லட்சுமி தேவி குடிகொண்டிருக்கும் வீட்டில் பொண்ணும் பொருளும் நினைந்திருக்கும் நம் வீட்டில் லட்சுமி தேவி நிலைத்து நிற்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் பலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் அந்த சங்கை நாள்தோறும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் குறைந்தது இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் குத்து விளக்கு கிழக்கு முகமாகவும் துணை விளக்கு வடக்கு முகமாகவும் இருக்க வேண்டும் பதினைந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மகாலட்சுமிக்கு மல்லிகை செந்தாமரை மனோரஞ்சிதம் ஆகிய பூக்களில் ஏதாவது ஒரு பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் இட்டு வெள்ளை முச்சை படைத்து பூஜை செய்தால் புகழ் செல்வம் வியாபார் விருத்தி புத்திர பேர் குடும்ப ஒற்றுமை என அனைத்து பெயர்களும் கிடைக்கும் வீட்டில் திருவிளக்கு ஏற்றுவதற்கு விளக்கெண்ணி தீபம் மிகவும் நல்லது பூஜை அறையில் சாமி படங்களுக்கு திரும்பவோரும் பூக்களை படைக்க வேண்டும் வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் குங்குமம் மிஞ்சல் இடைக்க வைக்க வேண்டும் இதனால் தீய சக்தியர்கள் வீட்டுக்குள் வராது என்பது ஐதீகம் வீட்டை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது மற்றனைய நாட்களில் துடைக்கலாம் துடைக்கும் போது தண்ணீரில் ஒரு கையில் உப்பு போட்டு துடைத்தால் திருஷ்டி குறையும் பூஜை அறையிலோ வீட்டின் முற்றத்திலோ தெய்வ படங்குகளை கிழக்கு நோக்கி வைப்பது நல்லது சாமிக்கு இலையில் வைத்துதான் உணவு மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் மேலும் காணும் வழிகள் மூலம் லட்சுமி லட்சுமி தேவியை நம் வீட்டில் நிலைக்கச் செய்யலாம் இது போன்ற பல அற்புதமான வீட்டு குறிப்புகள் அடுத்த பதிவிலையும் பண ஈர்ப்பு சம்பந்தமான ஆடியோ வீடியோக்களும் அடுத்த பதிவில் வர இருக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி பாயா